கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் பள்ளிவாசலின் சார்பாக ரமலான் பிறை பார்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகை ஆண்டுதோறும் பிறை பார்க்கப்பட்டு மாதம் முழுவதும் நோன்பிருந்து இறைவனை வழிபடுவர். அதே போல இந்த ஆண்டு கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக பிறை பார்க்கும் நிகழ்வு தலைமை ஆசிரியர் அமானுல்லா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தலைவரும் ஆசிரியருமான இமானுவேல் அமானுல்லாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேராசிரியர் செயலாளர் பீர் முகமது, முத்துவலி ஜாஃபர் அலி, செயற்குழு உறுப்பினர்கள் ஆசிக் அகமது, முகமது ஷஃபீக், முகமது இப்ராஹிம், தலைமை இமாம் இப்ராஹிம் பாகவி மற்றும் மகாசபையாளர்கள் நூர் முகமது, சேட் அரசத் மோதினார்கள் உசேன் அசரப், ஜமாத்தாரர்கள் ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு பிறை பார்க்கும் நிகழ்வில் ஈடுபட்டன. தமிழகம் முழுவதும் பிறை தென்பட்ட காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை முதல் ரமலான் நோன்பு ஆரம்பமாகியுள்ளது. தொடர்ந்து ரமலான் நோன்பை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற உள்ளதாக அத்தர் ஜமாத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். அகில உலகங்களையும் படைத்து அனைத்து ஆற்றல்களையும் தன் வசம் வைத்துள்ள எல்லாமல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. இந்த கோயம்புத்தூரின் பாரம்பரியம் மிக்க அத்தார் ஜமாத் செயலாளர் ஏ பீர் முகமது நான் பேசுகின்றேன். எங்களுடைய இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்ட ஐந்து கடமைகளில் ஒன்றான ரமலான் மாதம் இன்று பிறை தென்பட்டது. இந்த ரமலான் பிறை பார்க்கும் நிகழ்வு எங்களுடைய அத்தார் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக தலைவர் எல் அமானுல்லா சாரும், முத்துவல்லி எஸ் ஜாஃபர் அலி அவர்களும் மற்றும் ஏனைய கமிட்டி உறுப்பினர்களும் அனைவரும் முன்னிலையில் இமாம்கள், துணை இமாம்கள், உலமாக்கள் ஆகியோர் மத்தியில் பிறை பார்க்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிறை பார்க்கும் நிகழ்வு இன்று பிறை தென்பட்டதால் நாளை முதல் ரமலான் பிறை ஒன்று என்று அறிவிப்பு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நாங்கள் நோன்பு நோக்க இருக்கின்றோம். இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்ட ஐந்து கடமைகளில் ஒன்றான இந்த ரமலான் மாதத்தில் 30 நோன்புகளையும் நாங்கள் கடைபிடிப்போம். இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு எங்கள் இறைவன் கட்டளையிட்ட ஏழைகளுடைய பசியை அறிய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், நாங்கள் எங்களுடைய சொத்துக்களின் 2.5% ஜக்காத்தாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற போன்ற கட்டளைகள் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு காட்டி தந்துள்ளான். அதன் அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் இந்த நோன்பை நோற்று 30 நோன்புகளை பூர்த்தி செய்து நாங்கள் ரமலான் மாதத்தை கொண்டாட இருக்கின்றோம். உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ரமலானுடைய நல்வாழ்த்துக்களை கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மகாசபையார்களின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.